உலகெங்கும் வாழுகின்ற ஐபிசி பக்தி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். ஐபிசியினுடைய பக்தியூடாக உலகெங்கும் பிறந்திருக்கின்ற இந்த மக்களோடு ஆடி மாதத்தினுடைய ஆன்மீக சிறப்புகளோடு இணைந்திருக்கின்றேன். ஆடி மாதம் என்று சொன்னால் சைவ பெருமக்களுடைய 12 மாதங்களிலே ஆடி மாதத்திற்கும் ஒரு தனித்துவமான சிறப்பிருக்கிறது. இந்த ஆடி மாதம் எங்களுடைய 2 அயனங்கள் இருக்கிறது. 2 அயனங்கள் பற்றி சைவ நூலோர்களும் மேலோர்களும் அற்புதமான பல கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். 2 அயனங்களிலே முதலாவது அயனம் உத்தராயணம். இது தேவர்களுடைய பகல் பொழுது என்று சொல்லுவார்கள். அதேபோல தட்சணாயன காலம் தேவர்களுடைய இராப்பொழுது என்று சொல்லுவார்கள். பகல் பொழுதிலே தேவாதி தேவர்கள் இந்த உலகத்திலே பல கைங்கரியங்களை, பல சிறப்புகளை, பல அற்புதங்களை, பல மேன்மைகளை ஆற்றுவார்கள். இராப்பொழுதிலே இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் தூங்கிவிடுகின்ற பொழுதாக கருதுகின்ற ஒரு திருமரபு இருக்கிறது. அத்தகைய அந்த தட்சணாயன காலத்தினுடைய 6 மாத காலத்தினுடைய முதல் மாதமாக ஆடி மாதம் கொள்ளப்படுகின்ற சிறப்பு இருக்கிறது. இந்த ஆடி மாதத்திலே 2 வகையான அமைப்புகளிலே சைவ பெருமக்கள் இந்த இறை ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்றார்கள். 1, விரதத்தினுடைய அடிப்படை. 2, பண்டிகையினுடைய அடிப்படை என்ற வகையில் இந்த ஆடி மாதம் சிறப்பாக அமைந்திருக்கிறது. பண்டிகை என்று சொல்லுகிற பொழுது ஆடி மாதம் முதலாவது நாள் தட்சணாயன காலத்தினுடைய முதலாவது நாளாக கொள்ளப்படுகிறது. இந்த நாளிலே ஆடி பிறப்பு பண்டிகையை இந்து பெருமக்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள். இந்துக்களினுடைய பண்டிகை என்பது கூட நாங்கள் எங்களுடைய பருவங்கள் சார்ந்து அதே நேரத்தில் எங்களுடைய காலங்களை அடிப்படையாக கொண்டுதான் வகுத்திருக்கிறோம். வருடத்தினுடைய முதல் இடை கடை பருவங்கள் என்று பருவங்களை அடிப்படையாக கொண்டு வகுத்திருக்கிறார்கள். இந்த பருவங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பண்டிகைகளும் ஒவ்வொரு நோக்கங்களோடு அதே நேரத்திலே குதூகலங்களை அடிப்படையாகவும் கொண்டு அமைந்திருக்கிற இந்த பண்டிகைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டாடுவதில்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பருவங்களாக வகுத்திருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எல்லா பருவங்களிலும் குதூகலத்தோடும் சந்தோஷத்தோடும் நாங்கள் மற்றவர்களோடு ஒட்டி உறவாடி அவர்களோடு பகிர்ந்துண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற தாற்பரியத்தையே அந்த பண்டிகைகள் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆடிப்பிறப்பு பண்டிகை என்று சொன்னால் அந்த பண்டிகை காலங்களிலே நாங்கள் கூடி பணங்கட்டி கூழும் காய்ச்சி கொழுக்கட்டையும் அவித்து எல்லோரும் உண்டு மற்றவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்து கொண்டாடுகின்ற ஒரு மரபு அல்லது ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இந்த ஆடிப்பிறப்பு பண்டிகை கொண்டாடுகின்ற அந்த பாரம்பரியத்தை எங்களுடைய ஈழத்து புலவர்களுடைய சரித்திரத்திலே தமிழுக்கு ஒரு செழுமை தந்த தங்கத்தாத்தாவாக விளங்குகின்ற சோமசுந்தர புலவர் ஆடிப்பிறப்பு பண்டிகை பற்றி ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை என்ற பாடலை அருமையாக பாடியிருக்கிறார். இந்த பாடல் கூட எங்களுடைய கிராமியத்து வாழ்வியல் எழுச்சியையும் கிராமியத்து மக்களினுடைய குதூகலத்தையும் அல்லது ஆன்மீகத்தையும் உணர்த்துவதாகவே இந்த பாடல்களுடைய அமைப்புகள் எல்லாம் அமைந்திருக்கிற இந்த சோமசுந்தர புலவர் வீதியினால் செல்கின்ற பொழுது இந்த பிள்ளைகளை வண்டியிலே ஏற்றி சொல்லிக் கொடுத்த பாடலாக இந்த பாடல் அமைந்திருப்பது கிராமியத்தினுடைய செழுமையை அந்த இடத்திலே சித்தரித்திருக்கிறது. இந்த பாடல் இன்றைக்கும் தமிழர்களுடைய பண்பாட்டையும் சைவத்தினுடைய செழுமையாகிய ஆடிப்பிறப்பினுடைய பெருமையையும் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த கூழும் அதே நேரத்திலே கொழுக்கட்டையும் அருந்துகின்ற மரபுக்கு
பிற்காலத்தில் விஞ்ஞான ரீதியாக கருத்துக்கள் சொல்லுவார்கள். என்னவென்றால், நாங்கள் இவ்வளவு காலமும் ஆடிவரையிலாக இருக்கக்கூடிய காலங்களிலே நாங்கள் பொம்மையினாலே வாடியிருந்தோம். இனி வருகின்ற காலங்கள் நல்ல மழை பொழிய இருக்கிறது. இந்த காலங்களிலே நாங்கள் மழை காலங்களிலே எங்களுடைய உடலிலே பொம்மையினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடிய கபம் பித்தம் போன்றவைகள் உடலிலே நிறைந்திருக்கும். இவற்றை இந்த பனங்கட்டி கூழ் என்கின்ற அந்த பானம் எங்களுடைய உடலிலே இருந்து நீக்கி எங்களுடைய உடலை குளிர்காலத்துக்கு ஏற்ற வகையிலே மாற்றிவிடக்கூடிய இயல்பு இந்த பானத்துக்கு இருக்கிறது என்பதை பிற்காலத்திலே இருக்கக்கூடியவர்கள் விஞ்ஞான தர்க்க ரீதியாக சித்த ஆயுள்வேத ரீதியாக எடுத்து சொல்லுகிறார்கள். பனங் கற்கண்டு அல்லது பனங்கட்டி என்று சொல்லுகின்ற அந்த பதார்த்தம் கூட எங்களுடைய சித்த ஆயுள்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெல்லமாகும். இதை பயன்படுத்தி பல நோய்களுக்கெல்லாம் நிவாரணிகள் தேடிக்கொள்ளுகிறார்கள். அத்தகைய அந்த நிவாரணியை பயன்படுத்தி கூழருந்துகின்ற இந்த வைபவத்தை எங்களுடைய சைவ பெருமக்களுடைய பாரம்பரியம் ஆக்கியிருக்கிறார்கள். உண்மையிலே எம்மிடத்திலே நாங்கள் ஒரு தின்பண்டத்தை அல்லது ஒரு பொருளை உண்டுவிடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதனை நாங்கள் உண்பது என்பது நாங்கள் சில வேளைகளிலே மறுத்து விடுவோம். ஆனால் பண்டிகைகள் அதே நேரத்திலே விழாக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவற்றையெல்லாம் நாங்கள் நேர்த்தியாக கடைபிடிக்கின்ற இயல்பு சைவ பெருமக்களிடத்திலே இருக்கிறது. இதனால் தான் இத்தகையதான செயற்பாடுகளை வாழ்வியலுடைய சில சிறப்பம்சங்களை எங்களுடைய பண்டிகைகளுக்கும் விரதங்களுக்குள்ளேயும் எங்களுடைய அறிஞர்கள் புகுத்தி அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வைத்திருக்கின்ற தனித்துவம் இருக்கிறது. அப்படியாக இந்த ஆடிப்பிறப்பு பண்டிகையை இந்த பெருமக்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்கக்கூடிய திருமாதம் இந்த ஆடி மாதமாகும். அதேபோல இந்த ஆடி மாதத்திலே செவ்வாய்க்கிழமை தலை சிறந்தது ஆகும். ஏனென்றால் இந்த ஆடி மாதத்திலே 12 மாதங்களிலே வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளிலே ஆடியிலே வருகின்ற செவ்வாய் சிறப்புக்குரியது. சொல்லுவார்கள், ஆடி செவ்வாயை தேடி நூற்றுக்குள், ஆடி செவ்வாயை தேடி நூற்றால் நினைத்தது கைகூடும் என்று சொல்லுகின்ற சிறப்பு இந்த ஆடி செவ்வாய்க்கு இருக்கிறது. இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற 4 அல்லது 5 செவ்வாய்கள் ஆடி மாதத்திலே வரும். இந்த செவ்வாய்க்கிழமைகள் 4 அல்லது 5 செவ்வாய்களை நாங்கள் விரதம் நூற்றுவிட்டால் இந்த ஆண்டிலே வரக்கூடிய 54 செவ்வாய்களும் அனுட்டித்த பலன் ஆடியினுடைய நிறைவு செவ்வாயிலே இருக்கிறது. இந்த செவ்வாயை அனுட்டித்து விட்டால் பாருங்கள், அம்பிகையினுடைய திருத்தலங்களுக்கும் முருகனுடைய திருத்தலங்களுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை காலங்களிலே அடியவர்கள் கூடுகின்ற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ஆடி செவ்வாய் அம்பிகையினிடத்திலே புகுந்து சரண் புகுந்து அடியவர்கள் அம்பிகையிடத்திலே வழிபடுகின்ற தாற்பரியம் இருக்கிறது. திருமணம் பேறு நிறைவு எய்தாத கன்னியர்கள் இந்த அம்பிகையிடத்திலே சரண் புகுந்து இந்த ஆடி செவ்வாய் விரதத்தை அனுட்டித்து பேறு பெற்றிருக்கிறார்கள். இதேபோல மாங்கல்யம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சுமங்கலிகள் இந்த ஆடி செவ்வாயை வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள். இதேபோல இந்த ஆடி செவ்வாயை வழிபட்டு பெரும் பேரும் பெரும் சித்தியும் பெற்றவர்களுடைய வரலாறு என்பது எண்ணிலடங்காதது. வளநாட்டிலே கூட பல அம்பாளினுடைய சன்னிதானங்களிலே ஆடி செவ்வாய் விரதம் சிறப்பாக நடைபெறுகிறது. தில்லிப்பளையிலே அமைந்திருக்கக்கூடிய துர்காதேவியனுடைய தேவஸ்தானத்தை பார்த்தால் இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளிலே 1000 பக்தர்கள் அதிகாலையிலே இருந்து மாலை வரை மகோற்சவ பெருவிழா போல அந்த ஆலயத்திலே போய் வழிபடுகின்ற மரபு இன்றைக்கு பெரும் விழாக்கோலத்தையே இந்த ஆடி செவ்வாய் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆடி செவ்வாயிலே இந்த அடியவர்கள் யாழ்ப்பாணம் எங்கும் பறந்து வாழுகின்ற அடியவர்கள் தேடி சென்று வழிபடுகின்ற ஒரு புனித சேத்திரமாக
தெல்லிப்பளை துர்க்கை அம்பாளினுடைய ஆலயம் அமைந்திருக்கிறது. அதே போல செவ்வாய்க்கு உரியவன் முருகன், இதனாலே இவனை அங்காரகன் என்று சொல்லுவார்கள். அத்தகைய அந்த அங்காரகனாகிய முருகனுடைய வழிபாட்டையும் அதே நேரத்திலே ஆடியனுடைய பெருமையையும் விளம்பர இடவேளையை தொடர்ந்து சிந்திப்போமாக. முருகன் அங்காரகன் என்று சொல்லுகின்ற அந்த சிந்தனையோடு அங்காரகனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவன் என்பதனாலே அந்த பெயரை பெற்றான் என்று புராணங்கள் குறிப்பிடுகிறது. இத்தகைய முருகப்பெருமானையும் இந்த செவ்வாயிலே ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாயிலே மெய்யன்போடு வழிபட்டு விட்டால் எங்களுடைய துன்பங்கள் போகும், துயரங்கள் போகும். அதே நேரத்திலே நான் எங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவு பெற்று எங்களிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை திருமண தடைகள், அதே போல வாழ்க்கையினுடைய வறுமை தடைகள், பிணிகள் அத்தனையும் நீக்கி முருகன் இந்த வையகத்திலே அருளுவான் என்பதிலே இந்த காலத்திலே பெரும் சிறப்பிருக்கிறது. அதே போல இந்த ஆடி மாதத்திலே இன்னொரு சிறப்பு அம்பிகைக்கு இருக்கிறது. அம்பிகை ருது சோபனம் அடைந்திருக்கக்கூடிய நாள், பூப்பு அடைந்திருக்கக்கூடிய நாள் ஆடி மாதத்து பூர நட்சத்திரமாகும். இந்த ஆடிப்பூரத்திலே அம்பிகைக்கு விழா எடுக்கின்ற சிறப்பிருக்கிறது. அம்பிகை முழுமை அடைந்த தத்துவம். இந்த உலகத்திலே சிவம் இன்றே சக்தி இல்லை, சக்தி என்றே சிவம் இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த அண்டசராசரங்கள் அத்தனையும் சிவமாகி அந்த பெருநாதம் சக்தியோடு இணைந்துதான் இந்த உலகத்திலே தனு கரண புவன போகங்கள் அத்தனையையும் தோற்றுவித்தார். அத்தகைய அந்த சக்தியே சித்தாந்தம் சொல்லுகின்ற இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று சொல்லப்படுகின்றது. அத்தகைய சக்தியானவள் இந்த வையகத்திலே மானிடர்களுக்காக தோன்றிய அந்த திருக்காலத்திலே அல்லது அந்த திருவரலாற்றிலே அம்பிகை ருதுசோபனம் பூப்பு அடைந்திருக்கிறாள். அந்த அம்பிகையை பிரார்த்தித்திருக்கக்கூடிய அல்லது வழிபட்டிருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இடம்பெறுகிறது. இந்த ருதுசோபன சடங்கு அம்பிகையினுடைய திருத்தலங்களிலே ஏன் நடைபெறுகிறது என்றால், பெண்மைகள் அத்தனையும் எங்களுடைய தாய்மைக்குரிய பெண்மைகள் அத்தனையும் தாய்மையடைந்து பெண்மையிலே சிறந்து விளங்கி இந்த வையகத்திலே தனிப்பெரும் சக்தியாக விளங்க வேண்டும் என்ற தத்துவத்தையே அம்பிகையினுடைய ருதுசோபனம் எங்களுக்கு உணர்த்துகிறது. தாய்மை என்பது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. உலகத்திலே தாய்மையிடத்திலே இறந்துதான் அன்பு அரவணைப்பு விலாசமாக அரவணைத்து ஆதரிக்கின்ற இயல்பு அத்தனையும் அன்னையிடத்திலே தான் இருக்கிறது. இத்தகைய பெரும் கருத்தை, இத்தகைய தன்மையை வெளிப்படுத்துகின்ற வகையிலே தான் இந்த அம்பிகையினுடைய ருதுசோபன சடங்கு நடைபெறுவதை காணலாம். இதே போல 12 ஆழ்வார்களாக விளங்கக்கூடிய 12 ஆழ்வார்களிலே ஆழ்வார் என்றால் திருமாலுடைய அன்பிலே ஆழ்ந்தவர்கள். இந்த ஆழ்வார்களிலே பெரிய ஆழ்வார் என்று சொல்லுகின்ற அந்த ஆழ்வாருடைய வளர்ப்பு மகளாக விளங்கியவள் ஆண்டாள். இந்த ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் பெரிய ஆழ்வார் வளர்த்து வருகின்ற காலத்திலே ஆண்டால் ஒரு முறை பெரியாழ்வார் ஒவ்வொரு நாளும் மலர் மாலை கட்டி கண்ணனுக்கு சூட்டி மகிழ்கின்ற ஒரு தாற்பரியம் இருக்கிறது. இந்த காலங்களிலே தந்தை மாலை கட்டி வைத்துவிட்டு சென்றுவிட ஆண்டால் கழுத்திலே எடுத்து போட்டு அழகு பார்த்து கொள்ளுவாள். இவ்வாறு வருகின்ற காலத்திலே ஒரு நாள் பெரியாழ்வார் அந்த திருமாலையை எடுத்த பொழுது ஆண்டாளுடைய தலைமயிர் சுற்றி இருந்தது கண்டு கோபம் கொண்டு இந்த ஆண்டாளை கேட்ட பொழுது ஆண்டாள் இவற்றை எடுத்து சொல்ல அந்த மாலையை அவர் அந்த கண்ணனுக்கு அணியவில்லை. இதனால் ஆண்டாள் கவலை கொண்டு அவள் கவலையினாலே உட்கார்ந்து இருக்கின்றாள். இந்த நேரத்திலே தான் பெரியாழ்வார் அந்த இடத்திலே
தோன்றி ஆண்டாளினுடைய அந்த கவலையை பார்த்து அவரும் துன்பமடைந்த பொழுது மகாவிஷ்ணு கரவிலே தோன்றி, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையைத்தான் நான் விரும்பி சூடி கொள்கின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த இடத்திலே பெரியாழ்வார் அகமகிழ்ச்சி கொண்டார். ஆண்டாள் அகமகிழ்ச்சி கொண்டாள். எதனாலே ஆண்டாளை சூடி கொடுத்த சுடற்கொடி என்று சொல்லுவார்கள். இந்த ஆண்டாளே பிற்காலத்திலே மதிசூதனனாக மகாவிஷ்ணுவை சித்தரித்து மைத்துனன் நம்பி மதிசூதனன் வந்து கைத்தலம் பெற்ற கனாக்கண்டேன் என்று பாடியிருக்கக்கூடிய அல்லது சிறப்பிருக்கக்கூடிய இந்த ஆண்டாள் நாச்சியார் கூட திரு அவதாரம் செய்திருக்கக்கூடிய நாள் ஆடிப்பூர நன்னாள் அல்லவா? அத்தகைய ஆடிப்பூரத்திலே ஆடி மாதத்திலே சைவர்களும் அதே நேரத்திலே வைஷ்ணவர்களும் கூடி கொண்டாடி மகிழுகின்ற தினமாக ஆடிப்பூர பெருவிழாவும் அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே ஆடி பெருக்கு என்று சொல்லி இந்தியாவினுடைய தேசங்களிலே ஒரு விழா கொண்டாடுகின்ற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ஆடிப்பெருக்கு பெருவிழா, ஆடியிலே பெருக்கு பெருவிழா என்ற முகில்கள் கருக்கொள்ளுகின்ற மாதம் ஆடி மாதம். அவ்வாறு அந்த முகில்கள் கருக்கொண்டு ஆவணி புரட்டாதியிலே நல்ல பெரும்பூக மழை பொழியும். அவ்வாறு பொழிந்திருக்க வேண்டுமென்று ஆடியிலே பெருக்கு விழா ஆடியிலே ஒரு சிறு மழை பெய்யும். அந்த மழையை ஓடு சேர்ந்து வருகின்ற பெருக்கெடுக்கின்ற அந்த ஆற்றையும் அல்லது அந்த மாதத்திலே நீர்நிலையிலே எல்லோரும் கூடி ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற தனிச்சிறப்பு ஆடி மாதத்துக்கு இருக்கிறது. இது பாரத தேசத்துக்கு தனித்துவம் உடையதாக அமைந்திருக்கின்ற தனிச்சிறப்பு இருக்கிறது. அத்தகைய புனிதம் நிறைந்திருக்கக்கூடிய திருமாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்திலே ஆடிப்பிறப்பு பண்டிகை கொண்டாடி அகமகிழ்ந்த திருமாதம். அதேபோல அம்பிகை முருகன் போன்றோர்களை நாங்கள் வழிபட்டு ஆடி செவ்வாய் அனுட்டித்து மகிழ்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம். அதேபோல இந்த ஆடி மாதத்திலே சொல்லுவார்கள் விதைப்பு ஆரம்பிக்கின்ற மாதமாகவும் இந்த மாதம் கொள்ளப்படுகின்ற திருமரவிருக்கிறது. ஆடியிலே தேடி உழு என்றும் ஒரு கருத்து இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆடியிலே செவ்வாயை தேடி நூற்றுவிடு என்றது போல ஆடியிலே தேடி உழுது விடு என்றால் ஆடி மாதத்திலே போய் நிலங்கள் வயல்கள் எல்லாவற்றையும் உழுது பண்படுத்தி வைத்துக்கொள். தொடர்ந்து வருகின்ற ஆவணியிலே மழை பெய்ய நெல்லை வயலிலே விதைத்து விடு. இத்தகைய அந்த வயல் விளைவதற்கு நாங்கள் நிலத்தை பண்படுத்துகின்ற திருப்புனித மாதமாகவும் இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. சைவ பெருமக்களுடைய அந்த 12 மாதங்களிலே தேவர்களுடைய முதல் மாதமாக அமைந்திருக்கக்கூடியது, திட்சநாயன காலத்தினுடைய முதல் மாதமாக அமைந்திருக்கக்கூடிய ஆடி மாதம் ஒரு புனிதம் நிறைந்திருக்கக்கூடிய திருமாதம் அல்லவா? இந்த காலத்திலே தேவர்கள் தூங்குவதற்கு தயாராகின்றார்கள். தயாராகின்ற பொழுது நாங்கள் இந்த வையகத்திலே துன்பங்களோ துயரங்களோ இருந்து விடாது, எல்லோரும் சிறப்பாக வாழ்ந்து விட வேண்டும் என்பதற்காகவே இந்த விரதங்களையும் அதே நேரத்திலே பண்டிகைகளையும் நோன்புகளையும் நாங்கள் நூற்று மகிழ்கின்ற சிறப்புக்குரிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. அத்தகைய தனித்துவம் நிறைந்திருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் எண்ணூர் சிறப்பு ஈழவள நாட்டுக்கு இருக்கிறது. என்னவென்றால் ஈழவள நாட்டிலே எங்களுடைய முருகக்கடவுளுக்கு ஒரு தலை சிறந்த விரத நன்னாள் இந்த ஆடி மாதம். எவ்வாறு தலை சிறந்த விரத நன்னாள் என்றால் ஆடியிலே வருகின்ற திருவோண நட்சத்திரத்திலே எங்களுடைய குன்றுடை உறைந்திருக்கும் குமரனாக விளங்குகின்ற
கதிர்காம முருகனுடைய மகோற்சவ பெருவிழா காலம் ஆடி மாதத்து திருவோண நட்சத்திரத்தை தீர்த்தமாக கொண்டு அந்த திருத்தலத்திலே எல்லா மக்களும் கூடி முருகனுக்கு விழா எடுக்கிறார்கள். ஈழத்திலே கூட இந்த பாத யாத்திரை என்று சொல்லுகின்ற திருமரபு நிறை மங்களமாகின்ற திருமாதம் ஆடி மாதம். எங்களுடைய ஆடி மாதத்திலே வருகின்ற இந்த மகோற்சவத்திலே கதிர்காமத்தை அடைந்துவிட வேண்டும் என்று யாழ்ப்பாணத்தினுடைய செல்வ சன்னதியில் இருந்து பாத யாத்திரை சென்று ஆடி மாதத்திலே கதிர்காமக்கந்தனுடைய மகோற்சவம் கண்டு நேர்த்திகளை எல்லாம் செலுத்தி வருகின்ற ஒரு பாரம்பரியம், ஒரு தாற்பரியம் இந்த ஆடி மாதத்திற்கு இருக்கிறது. இது ஈழத்தினுடைய பக்தியை மெருகூட்டுகின்ற ஒரு திருமாதமாக இந்த திருமாதம் அமைந்திருக்கிறது. இதேபோல எண்ணூர் விரதத்தினுடைய அமைப்பு இந்த ஆடி மாதத்திலே இருக்கிறது. அது என்னவென்றால், ஆடி மாதத்திலே எங்களுடைய அடுத்த முருகன் திருத்தலமாக இருக்கக்கூடிய மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலினுடைய தீர்த்த உற்சவமும் ஆடி மாதத்து அமாவாசையிலே பொருந்தியிருக்கிறது. இந்த ஆடி மாதத்து அமாவாசையிலே பொருந்தியிருக்கக்கூடிய அந்த தீர்த்த உற்சவமாக கொண்டு 25 நாட்கள் ஆடி மாதத்துக்கு உரியனவாக இந்த ஆலயத்திலே மகோற்சவம் நடைபெறும். ஆனியிலே கொடியேறி ஆவணி மாத ஆடியிலே வருகின்ற ஆனியிலே கொடியேறி அதே ஆனியிலே கொடியேறிய மகோற்சவம் ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசை தீர்த்தத்தோடு 25 தினங்கள் நிறைவு பெறும். இந்த அமாவாசை என்பது பிதுர்களினுடைய விரத நாள் ஆகும். இந்த பிதுர்களுக்கெல்லாம் நாங்கள் தர்ப்பணம் செய்கின்ற காலம் இறந்த தந்தையர்களுடைய பிதுர் இந்த பூலோகத்திற்கு வருகின்ற பொழுது இந்த பிதுர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த ஆடி அமாவாசையிலே இறந்த தந்தையர்களுக்கு பிதுர்க்கடன் செலுத்துகிற பொழுது அவர்களுடைய ஆன்மா நற்கதியடையும் என்ற கருத்து இருக்கிறது. பிதுர்களுக்கு ஒரு வருடம் ஒரு நாள், நாங்கள் வருடத்திலே ஒரு முறை ஆடி அமாவாசையிலாவது தர்ப்பணம் செய்துவிட்டால் அந்த பிதுர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கிடைத்து அந்த பிதுர்கள் சிவபோகத்தை அடைந்துவிடும், அல்லது அந்த பிதுர்கள் திருப்தி அடைந்து விடுகின்ற தனித்துவம் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆடி மாதம் பல வகையிலும் ஆன்மீகத்தினுடைய பெட்டக மாதமாக அல்லது ஆன்மீக வரலாற்றிலே ஒரு தனித்துவம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் நிறைந்திருப்பதற்கு எங்களுடைய பண்டிகைகள், விரதங்கள், விரதங்களிலே இறைவிரதம், பிதருக்குரிய விரதங்கள், இதைவிட இந்த ஆடி மாதம் என்று சொன்னால் எங்களுடைய ஈழத்திருவள நாட்டிலே பல திருத்தலங்கள் மகோற்சவ பெருவிழா காணுகின்ற சிறப்பும் இருக்கிறது. ஆடியிலே அமாவாசையை தீர்த்தமாக கொண்டு பல திருத்தலங்களும், அதே நேரத்திலே ஆடி மாதத்திலே வருகின்ற பூரணையை தீர்த்தமாக கொண்டு பல தலங்களும், அதே நேரத்திலே ஆடிப்பிறப்பை தீர்த்தமாக கொண்டு அல்லது ரதோற்சவமாக கொண்டு பல தலங்களும், அதே நேரத்திலே ஆடிப்பூரத்தை தீர்த்தமாக கொண்டு பல தலங்களும் என்று மகோற்சவ பெருவிழாக்களும், அதே நேரத்தில் எங்களுடைய பிதர்களை வழிபடுகின்ற விரதங்களும் இந்த மாதத்திலே நிறைந்திருக்கிறது. 12 மாதங்களிலே இத்தகைய தாற்பரியங்கள் நிறைந்திருக்கின்ற புனித மாதம் அது ஆடி மாதத்துக்கு தனித்துவம் உடையது. அத்தகைய ஆடி மாதத்திலே இந்துக்கள் விழா எடுக்க வேண்டும், இந்துக்கள் குதூகலமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற தாற்பரியம் நிறைந்திருக்கின்ற மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. எனவே ஐபிசியினுடைய பக்தி அன்பர்கள் இந்த மாதத்திலே வருகின்ற அத்தனை விரதங்கள், பண்டிகைகள், அதேபோல பிதருக்குரிய விரதங்கள் அனைத்தையும் நோற்று எல்லோரும் இந்த வையகத்திலே சிறப்போடு வாழ வேண்டும், இறைவனுடைய திருவருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று ஐபிசியினுடைய பக்தி நேயர்கள் அனைவருக்குமாக இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.